ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ பிளஸ். ஒரு வாரத்துக்கு முன்னால தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல காதலன காதலி விஷம் கொடுத்துக்கோனா இந்த விஷயம் ரொம்பவும் வைரலா பேசப்பட்டு இந்த கோரில கிருஷ்ணாங்கிற பொண்ணு முதல்ல என்ன சொன்னானா, நான் சாதாரணமா ஜூஸ் தான் கொடுத்தேன், அதுல எந்த விஷமும் கலக்கலன்னு சொன்னா, அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் ஒருவேளை கெட்டு போயிருக்கலாம்னு சொன்னா. இப்ப அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிட்டா, ஜூஸ்ல ஆசிட் கலந்து கொடுத்துதான் கொன்னேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா, இதுக்கான காரணத்தை அவ சொன்னா பாருங்க, அதுதான் பயங்கர ஷாக்கிங். அவங்க ஒரு ஜோசியர் கிட்ட போயிருக்காங்க. அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜோசியர் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனா முத மாப்பிள்ள உடனே இறந்து போயிருவான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுதான் அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவும் ஷாக் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூப்பரா ஒரு பிளான் பண்ணியிருக்கா, நம்ம லவ்வரை தாலி கட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை கொன்னிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கா. லவ்வரை வீட்டுக்கு கூப்பிட்டு தாலி கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க. வெளியில போகும்போது ஜூஸ்ல ஆசிட் கலந்து கொடுத்து கொண்டிருக்கா. இந்த விஷயத்த நம்ம ஜீரணிக்க முன்னாலேயே அதே கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் ஒரு கொலை நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நெத்திரவேலையை சேர்ந்த அபிதா அதே ஊரை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. பையன் வீட்டுல இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. பையன் ரொம்பவும் பேசி பார்த்திருக்கான், ஆனா அவங்க வீட்டுல வந்து 100% திருமணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்து ஒரு நிலையில வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறத மொத்தமா நிப்பாட்டிட்டான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணிருக்காங்க. இவங்க மீட் பண்ணது அக்டோபர் 7 அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ரொம்பவும் வயிற்று வலி வந்திருக்கு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறாங்க, ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நவம்பர் 5 இந்த பொண்ணு இறந்து போறா. அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த பையனை பார்க்க போன அப்புறம் தான் என் பொண்ணுக்கு வயிற்று வலி வந்துச்சு, அந்த பையன் தான் ஏதோ வாங்கி கொடுத்துருக்கான், அதனாலதான் என் பொண்ணு இறந்து போறான்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா விஷயமா முதல்ல இப்படிதான் ஆரம்பிச்சது, போக போக தான் எல்லா உண்மையும் வெளிவந்துச்சு. அது போலதான் இந்த கொலையும் போக போக தான் எல்லா உண்மைகளும் வெளிவரும். இதுலயும் காதலன் காதலிக்கு விஷம் கொடுத்தனான்னு சொல்லி கூடிய விரைவில் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கொலை நடந்துச்சு. உடனே லவ்வர்ஸ் எல்லாருமே ரொம்பவும் கவனமா இருக்க ஆரம்பிச்சாங்க. காதலனோ காதலியோ ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சா குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன கேப்ல 2 நடந்திருக்கு. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க லவ்வர்ஸ் எல்லாமே ரொம்பவும் அச்சத்துல இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.